ஹே கைஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் கேரளா ஷிப்மெண்ட் அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நான் ஒன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட நம்பர் வந்து நிறையா பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறீங்க சார் நீங்கள் வெறும் தாசா இல்லை லார்ட் லபக் தாசா மிஸ்யூஸ் பண்றதுனா எப்படி சொல்றேன்னா நைட் டைம்ஸ்லாம் கால் பண்றீங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இது மெயின் பிஸ்னஸ் கிடையாது ஸோ நான் ஜஸ்ட் என்னோடய ஹாபியை வந்து டைட்டாக டெவலப் பண்ணி நிறையா பேர்த்துக்கும் இந்த எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் போய் சேரணுங்கிறக்காக தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்னோடய குரூப்ஸில் மட்டும்தான் நான் எல்லா அப்டேட்ஸும் போடுவேன் ஸோ அது பார்த்து ஃபிஷஸ் வேணுன்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க அதை தவிர்த்து கப்பி வேணும் மாலி வேணும் ஃப்ளவரான் வேணும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகும் ஸோ அப்போ நான் ஏதாச்சும் கோவப்பட்டேன்னா சஞ்சய் ப்ரோ வந்து கோவப்படுறாரு சஞ்சய் ப்ரோ வந்து கெட்டவர் சஞ்சய் ப்ரோ ப்ரோவில்ல அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கணுன்னா நீங்கள் வந்து சும்மா சும்மா கால் பண்ணாமல் சும்மா சும்மா டெக்ஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் குரூப்பில் இருக்க அப்டேட்ஸ் மட்டும் பாருங்கள் அதில் ஏதாச்சும் ஃபிஷஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துருவேன் ஸோ என்னை மட்டும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிவ்வே அவே அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கு நிறையா வீடியோஸ் வந்துருச்சு ஸோ நேத்தோட லாஸ்ட் டே வீடியோஸ் இனி வந்து நான் கலெக்ட் பண்ண மாட்டேன் ஸோ எல்லாத்தோடய வீடியோஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து கிவ்அவே ப்ரைஸு கிவவே வின்னர்லாம் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து நிறையா ஒர்க்ஸ் இருக்கங்காட்டி என்னால் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுறக்கே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக எல்லாமே நான் பண்ணுறேன் கண்டிப்பாக வின்னர் வந்து சீக்கிரம் நான் சொல்லிடுவேன் அப்புறம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய ஃபிஷஸ் வந்து எங்க என்னோட கலெக்ஷன்ல ஆட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன் ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து எல்லாத்தையுமே வாங்கு எல்லாத்தையுமே வாங்குன்னு சொல்றீங்க பட் இருந்தாலும் நான் வந்து எல்லாத்தையுமே வாங்கிடுவேன் ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷஸ்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ற வீடியோ என் டேங்க்ஸில் ஆட் பண்றது டேங்க் செட்டப் வீடியோ எல்லாமே வந்து இனி வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்னால் ரெகுலராக வீடியோஸ் வந்து போட முடியறதில்ல ஆனால் நான் கண்டிப்பாக வீடியோஸ் ரெகுலராக போட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நாங்கள் மும்பையிலிருந்தா வந்து ஹை காஸ்ட்டுக்கு எடுப்போம் ஆனால் இந்த டைம் வந்து கேரளா ஷிப்மெண்ட்டே வந்து ரொம்ப வெயிட்டாக வந்துச்சு ஸோ எங்களோட டோட்டல் ஷிப்மெண்ட் காஸ்ட் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பாக்ஸஸ் வந்துருந்துச்சு அதில் வந்து அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசணுக்கு மேலே வந்துருந்துச்சு ஸோ அதில் என்னென்ன ஃபிஷஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்ஸ் கிட்டே இருந்தும் வீடியோஸ் வாங்கி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபிஷஸ் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க கிட்டே இருந்து வீடியோஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் கிட்டே கேட்டால் அதுவும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் பாருங்கள் ஸோ எப்பவும் போல எல்லா பேக்கேஜும் சேஃபாக வந்துருந்துச்சு ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளவு நைஃப் ஃபிஷ் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செல்லர் வந்து எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் பெல்லட்ஸ் போட்டு ட்ரெயின் பண்ணியிருக்காரு ஸோ எனக்கு வந்து ஃபோட்டோஸ் சமைச்சு விட்டாரு இது பல்லட் ட்ரெயின்னு ஸோ அதனால தான் இந்த ஃபிஷ்ஷை நான் எடுத்தேன் ஏன்னா வந்து நானும் என்னோடய குரூப்ஸில் வந்து பல்லட் ட்ரெயின்டுன்னு ஷேர் பண்ணும்போது வாங்குற கஸ்டமர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷஸ் வளர்த்துறக்கு ஸோ இந்த க்ளௌன் நைஃப்பில் அஞ்சு தான் இருந்துச்சு அஞ்சுமே வந்து என்னோடய கஸ்டமர்ஸ் எடுத்துட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து பல்ல ட்ரெயின்ங் பல்ல ட்ரெயின்டுங்கிறங்காட்டி ரொம்ப ஈஸியாக வளர்த்தலாம் ஸோ இந்த மாதிரி அந்த செல்லர் வந்து நிறையா ஃபிஷஸை பல்ல ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அந்த மாதிரி எந்த ஃபிஷஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஒன் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு வீடியோ அமைச்சிருந்தாரு அவர்கிட்ட வந்து க்ளவுன் நைஃப் வந்து சேஃபாக போய் ரீச் ஆயிடுச்சு ஸோ அந்த வீடியோ தான் இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது ஆர்டிஜி செவன் இன்ச் ஆர்டிஜி ஸோ வந்து இது ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்துச்சு சர்டிஃபிகேட்டோட வந்தது ஸோ இந்த ஆர்டிஜியோட ரேட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் அவைலபிளாக இருந்துச்சு ஸோ அதுலேருந்து என் கஸ்டமர் ஒன்னே ஒன்று எடுத்திருந்தாரு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு சேஃபாக போய் ரீச் ஆயிடுச்சு ஏஷியன் அரோனாஸில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெயில் தான் டெய்ல் ரொம்ப ஃபினிஷாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவரோட அல்பினோ அரவனாவும் வச்சுருக்காரு ஏசியன் அரோனாகவும் வச்சிருக்காரு அல்பினோவை விட ஏசியன் அரவனோட ட்ரெயில் அழகாக இருக்கும் ஆனால் கலர்வைஸ் பார்த்தீங்கன்னா அல்பினோ தான் எனக்கு பிடிக்கும் பர்சனலாக நிறையா பேருக்கு ஏசியன் அரோனா தான் பிடிக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அல்பினோ சில்வர் அரோனா தான் பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து டூ ஃபீட் வ வர வளரும் டூ ஃபீட்டுக்கு மேலேயும் வளரும் ஆனால் அதோட மார்க்கெட் ரேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போது கோல்டன் ஐபேக் வாங்கி நம்ம வளர்த்துனோன்னா அது பெருசாக பெருசாக யாரும் அது வாங்கிக்க மாட்டாங்க இதே அல்பினா அரோனா நம்ம வளர்த்துனோன்னா அது பெருசாக பெருசாக நமக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து ட்ரைஸ் த்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ ஒரு டூ ஃபீட்டு அல்பினா ரவனா பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ரேஞ்சுக்கு போகும் ஸோ அது வரை நம்ம வளர்த்தி விட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் இதே ஏஷியன் அரோனாஸில் வந்து அது பார்க்க முடியாது ஏசியன் அரோனாஸில் நம்ம அந்த மாதிரி பார்க்கணுன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஃபிஷ்ஷு இல்லாட்டி ரெட் சில்லி வைலட் ஃப்யூஷன் ப்ளூ அரோனா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகும் இல்லாட்டி கோல்டன் ஹைபேக் ஆர்டிஜி க்ரீனு பேர்லு பஞ்சார ரெட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஏறாது ஜஸ்ட்டு நம்ம கலெக்ஷனுக்கு வளர்த்தலாம் அப்புறம் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செனகில் இது வந்து எண்லிச்சேரி சிக்ஸ் இன்ச் ப்ளஸ் ஸோ இந்த சனகலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் ஸோ இந்த சனகல்ஸ் எப்பவுமே வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் அதனால் வந்து நீங்கள் எடுக்கிறதே வந்து ஒரு செவன் இன்ச் ஒரு எயிட் இன்ச் அபோவ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்க உங்களுக்கு வளர்த்த ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இன்ச் எண்ணிலிச்சேரி சனகல் ஸோ எண்லிச்சேரிக்கும் டெல்லிசிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸுன்னு என்லி எண்டிச்சேரி வந்து ப்ரௌனாக இருக்கும் டெல்லிசி வந்து கிரேவாக இருக்கும் ஸோ அதே மாதிரி அந்த சனைகள்ஸும் என் கஸ்டமரை போய் ரீச் ஆயிருச்சு ஸோ அவர்கிட்ட இருந்தும் நான் வீடியோ கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வெரைட்டி ஆஃப் சனைகள் கலெக்ஷனே வச்சுருக்காரு இதில் வந்து பெஸ்ட் ரேஞ்சிலேருந்து லோவஸ்ட் ரேஞ்ச் வரையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து லெப்ரடை இருக்கும் அப்புறம் வந்து லெப்பர்ட் இருக்கும் அப்புறம் டெல்லிசி அப்புறம் என்லிச்சேரி அப்புறம் அல்பினோ அப்புறம் க்ரீன் ஸோ இந்த எல்லா சனகுகளும் அவர் வந்து இந்த ஒரே டேங்கில் வச்சுருக்காரு சனைகளோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கு வந்து ரொம்ப கம்மி நீங்கள் வந்து ஃபீடிங்கும் ஒழுங்காக பண்ணாட்டியும் பரவாயில்ல ஆக்சிஜன் கொடுக்காட்டியும் பரவாயில்ல டேங்க் கழுவாட்டியும் பரவாயில்ல ஸோ இது எதுவுமே இல்லாட்டியும் அந்த செனகள் வந்து அப்படியே இருக்கும் ரொம்ப ஹார்டியான ஃபிஷ் அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி கலெக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே அடியாக வந்து எனக்கு இத்தனை செனகுளும் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னால் அது ப்ரொவைட் பண்ண முடியாது ஸோ இந்த கஸ்டமரே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஷிப்மெண்ட்ஸ் எடுத்து தான் இதை கலெக்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒவ்வொரு ஃபிஷ் வர வர ஒவ்வொரு ஃபிஷ் தான் எடுக்க முடியும் ஒரே முட்டா எண்லிச்செரியும் வேணும் லப்ராடையும் வேணும் லெப்பர்டும் வேணும்னா அந்த இதில் வந்து அதே சைஸில் வந்து அவைலபிளாக இருக்காது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் வந்து அரப்பைமா அமுச்சு விட்டாங்க இது வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் தௌசண்ட் ரேஞ்சில் ஒரு டென் இன்ச் அரப்பைமா ரொம்ப பெரிய சைஸ் ஸோ என்னோட கலெக்ஷனில் ஆட் பண்ணதை விட இவங்க பெரிய சைஸ் அமைச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அரப்பை மாஸ் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் அவைலபிளாக இருக்கும் ஏன்னா வந்து சீக்கிரம் சேல் ஆயிரும் ஏன்னா நாங்களே வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் அரப்பை மாஸ்க்கு மேலே எடுத்துவிட்டோம் எனக்கும் என் கஸ்டமர்ஸுக்கும் ஸோ அதனால் இதோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் குரூப்பில் வந்து ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கட் வெரைட்டிஸில் வந்து சன்னா கோல்டன் கோப்ரா ஸோ கோல்டன் கோப்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்னேக் ஹெட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் கோல்டு கலரில் வந்து ப்ளூ ஷேடு க்ரீன் ஷேடு அப்புறம் கோல்டன் ஷேடு இது எல்லா வகையான ஷேட்ஸும் இருக்கும் அதே மாதிரி இதோட கலர்ஸ் எப்போ வந்து பாப்பப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு பிளான்ட் டேங்கில் போடணும் அட்லீஸ்ட் அதில் ஒரு மணி பிளான்ட்னாச்சும் நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ அப்போ தான் இந்த சன்னாஸோட கலர்ஸ் வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் ஸோ இதுவுமே வந்து கஸ்டமர் போய் பக்காவாக ரீச் ஆயிடுச்சு ஸோ அந்த கஸ்டமரும் எனக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ ஸ்னேக் ஹெட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ஹார்டியான வெரைட்டி மோஸ்ட்டாக நிறையா ஸ்னேக் ஹெட்ஸ் வந்து மற்ற ஃபிஷ்ஷை கடிக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் செப்பரேட்டாக வச்சு வச்சிருக்கு வச்சுக்கிறது பெஸ்ட்டு மற்றபடி ஸ்னேக் ஹெட்ஸுக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் கிடையவே கிடையாது ஃபீடிங் வந்து ஈஸியாக எடுத்துக்கும் என்ன போட்டிங்கனாலும் எடுத்துக்கும் ஸோ ஸ்னேக் ஹெட் வளர்த்துறவங்களும் டென்ஷன் இல்லாமல் வளர்த்தலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் சவுல்னோ கேட் ஃபிஷ் ஸோ இது வந்து க்ளவுன் நைஃப் எடுத்த சேம் டீலர்கிட்ட எடுத்தேன் ஸோ இதோடய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா பெல்லட் சாப்பிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அபாபா வந்து கிடைக்கவே இல்லை இந்த டைம் ஒன்றே ஒன்று கிடச்சிது நியர்லி எயிட் இன்ச் ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ இது வந்து எனக்கு என்னோடய கலெக்ஷனுக்கு எடுக்கலான்னு பார்த்தேன் ஸோ என்கிட்ட டேங்க் இன்னும் நான் செட் பண்ணலை ஸோ அதனால் வந்து இது கஸ்டமருக்கு போயிருச்சு ஸோ அபாபா பார்த்தீங்கன்னா இதுவும் ஹார்டியான ஃபிஷ் அதே மாதிரி இதோ இதோட டேங்கில் வந்து எந்த ஃபிஷஸும் விட முடியாது அது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இதை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் பேபி அபாபா வச்சுருந்தேன் அதே வந்து ரொம்ப போய் பெரிய பெரிய ஃபிஷஸ்லாம் எல்லாம் கடிச்சிட்டு இருந்துச்சு ஸோ அதனாலேயே நான் கொடுத்துட்டேன் ஸோ அபாபா வளர்த்துறக்கும் நம்ம ஒரு தனி டேங்க் வச்சால் தான் அது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நார்மல் பீகாக் பேஸ் ஆசிலரிஸ் வந்துருந்துச்சு இந்த சைஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸே எயிட் ஹண்ட்ரட் வருது இது வந்து நியர்லி ஃபோர் இன்ச் இருக்குது ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் ஹை குவாலிட்டி சில்வர் அரவனாவில் வந்து ஒரு செவன் பீசஸ்க்கு மேலே எடுத்திருந்தோம் ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக இருந்துச்சு அதே மாதிரி எல்லா அரோனாவும் வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் போய் சேஃபாக ரீச் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு ஸோ இந்த டைம் அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து இவ்வளோ தான் இதுவே வந்து நாங்கள் கேரளாவில் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு எடுக்கிறது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ஸோ இன்னும் நிறையா ஃபிஷ் வந்து நம்ம கலெக்ஷனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆக்சுவலி வந்துருச்சு நான் இன்னும் அதை பற்றி வீடியோ மட்டும்தான் எடுத்து போடுறது பாக்கி மற்றபடி நான் வந்து டேங்க்கெலாம் செட் பண்ண பிளான் பண்ணிட்டேன் டேங்கெல்லாம் வந்துருச்சு ஸோ செட் பண்ண பண்ணால் நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த ஃபிஷஸ் வேணும்னாலும் நீங்கள் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஏதாச்சும் ஒரு குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி அதில் வந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்